Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. நம்ம இன்னைக்கு நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாரும் நண்டு வந்து க்ளீன் பண்றது வந்து கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு சில பேர் வாங்கவே மாட்டீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த நண்டுல உள்ள ஒரு காலை மட்டும் எடுத்து இப்படி உடைச்சிட்டு அது பின்னாடி பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்ல. அதை அப்படி எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே பிச்சு எடுத்தா போதும். அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க பாருங்க இந்த ஓடு, அதையும் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ இந்த ரெண்டு சைட்லையும் இது மாதிரி வேஸ்ட் வந்து இருக்கும், அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். அது மாதிரி நடுவில் வந்து கொஞ்சமாக இருக்கும் வேஸ்ட்டு, அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை வந்து க்ளீன் பண்ணுறது. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த சைடில் இருக்க இந்த காலை வந்து நான் வந்து பிச்சு எடுத்துறேன். இது வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும், அதை வந்து பிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த காலை எல்லாமே இது குட்டி நண்டுங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருக்குது, இதுவும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ இதை வந்து இது மாதிரி தான் பெரிய நண்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரன்னிங் வாட்டரில் நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத வேஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அழுக்கு ஏதாவது இருக்குதுன்னா அதுவும் கூட நம்மளுக்கு வந்து வந்துடும். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரன்னிங் வாட்டரில் கழுவும்போது தான் அது வந்து அழகாக போயிடும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது ரெண்டு சைட்லேயும் உள்ள வெள்ளை கலரில் இருக்கும், நல்ல கட்டியாக சதை மாதிரி, அதுதான் நம்ம வந்து சாப்பிட்ணும். இப்போது அவ்வளோதான், இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு நண்டையும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி கால் இருக்கும், ஒரு காலை வந்து இப்படி உடைச்சிட்டு நடுவில் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அப்படியே அழகாக வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டு சைடில் இருக்கிற வேஸ்ட்டையும் எடுத்து நடுவில் கொஞ்சோண்டு வேஸ்ட் இருக்கும், அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவும் குட்டி நண்டு அப்படிங்கிறதுனால தான் கால் வந்து ரொம்பவும் குட்டி குட்டியாக இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் சதை ஒன்றுமே இருக்காது. அதனால தான் அதை வந்து வேண்டான்னு சொன்னேன். எல்லா நண்டுலேயுமே இதுமாதிரி சப்பையாக ஒரு கால் இருக்கும், அதை வந்து நம்ம பிச்சு தூர போட்டுடணும். அது வந்து கொஞ்சம் கசக்கும், அதனால் அது வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்படியேனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்படி காலை பிச்சுட்டு அப்படி கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போது பெரிய நண்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே காலெல்லாம் பிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன நண்டுங்கிறதுனால இதில் வந்து நான் வந்து நண்டு ரசம் வைக்க போகிறேன். அதனால் இது மாதிரி எல்லாமே தனித்தனியாகவே நான் பிச்சு வந்து எடுத்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ரன்னிங் வாட்டரில் கழுவுங்க, அப்போ தான் ரொம்பவும் க்ளீனாக சூப்பராக வரும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து பிளேட்டில் வந்து வச்சிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து நண்டு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து போட்டிருக்கிறேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் போய் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சில பேர் வந்து நண்டு வாங்குறதே வாங்கி க்ளீன் பண்ண தெரியாமல் இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்டு கிடைக்கிற டைமில் நீங்களும் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டைமில் நம்ம இதுமாதிரி நண்டு வாங்கி சூப்பு இல்லைன்னா ரசம் கிரேவி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி வந்து போயிடுங்க. நெஞ்சு சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ என்னென்னா நண்டு ரசம்தான், மறக்காமல் அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது இதே மாதிரியே நான் இதில் உள்ள எல்லா நண்டையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா நண்டுமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த கால் வந்து பெருசாக இருக்கிறனால அது மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த சின்ன கால் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நீங்கள் பெரிய நண்டாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இது மாதிரி கால் வந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து சதை இருக்கும், இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறனால அதை வந்து நான் தூர போட்டுறேன். இப்போ இந்த காலை மட்டும்தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்ம தட்டி போட்டு ரசம் தானே பண்ண போகிறோம், அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி நண்டு கிடைக்கும்போது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.